இப்போ எல்லாமே இறைவனுடைய வெளிப்பாடா இருந்தாலும் அதுல சில வெளிப்பாடுகளுக்கு அதீதமான சக்தியை இந்த இயற்கை இறை ஆற்றல் கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லணும். சில அந்த விதத்திலே மகான்கள் ஒரு மாபெரும் வெளிப்பாட்டை உணர்கிறார்கள். அதுதான் பெண்மை என்கின்ற மாபெரும் சக்தி. சரி, இன்னைக்கு நாம அந்த பெண்மையினுடைய சிறப்பை தான் நாம பார்க்க போறோம். நீங்க பெண்ணின் பெருமை அப்படின்னு போட்டிருந்தா எத்தனை பேர் அதுல உணர்வு வருவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இறைவனுடைய மாபெரும் சக்தி வெளிப்பாடு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரிதலுக்காக நான் அதை போட்டிருக்கேன். சரிதானா? மகரிஷி அவர்கள் இந்த உலகம் சமாதானமாக வேண்டும், உலகம் அமைதியாக வேண்டும், இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே நிமிடம், இடத்துல சவுண்டு கம்மியா வருதுன்னு போடுறீங்க. ஒரே நிமிஷம் ஐயா, கரெக்டா இருக்குங்க. கரெக்டா இருக்குமா? ஓகேம்மா, ஓகேம்மா, நன்றி நன்றி. சரி, அப்ப இந்த உலகம் அமைதியாகணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும்னா 14 திட்டங்கள் வந்து செயலுக்கு வரணும் அப்படின்னு மகரிஷி அவங்க போட்டிருக்காங்க. நம்ம அதை பத்தி பின்னாடி வந்து டீட்டெயில்டா நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த 14 அம்ச திட்டங்களிலே ஒரு மிக மிக முக்கியமான திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பிழந்த பெண் மதிப்பு. சிறப்பிழந்த பெண் மதிப்பு. எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு விரைவாக இந்த உலகம் அமைதியை சந்திக்கும். என்ன சார் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்? இது என்ன புதுசா இருக்கே, கேட்க டிஃப்ரெண்டா இருக்கே. அதே பெண்களோட மதிப்பு உணர்ந்தா உலகம் எப்படி அமைதியா இருக்கும் அப்படின்னா, மகரிஷி அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்ணும் இதை பதில் நன்றாக இருத்தி கொள்ள வேண்டும். நான் மீண்டும் சொல்றேன், பெண்ணின் பெருமை என்பது ஆண்களுக்காக அல்ல, பெண்களுக்காகவும் சேர்த்துதான். இப்போ ஒரு படி மேல போய் நான் சொன்னேன்னா பெண்களுக்காக மட்டுமே கூட சொல்லுவேன். சரிதானங்களா? ஏன்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒரு ஃபார்முலா நீங்க பார்த்துருப்பீங்க. இதை நேர்மையை சொல்லணும்னா நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன? நல்லவை ஆவதும் பெண்ணாலே, நல்லவை அழிவதும் பெண்ணாலே. ஒரு பெண் சக்தி, சக்தியினுடைய வெளிப்பாடு. பிரபஞ்சமே பிரபஞ்ச அன்னைன்னு தான் சொல்ற, பிரபஞ்ச அப்பான்னு சொல்றது இல்ல. பிரபஞ்ச சக்தி தான் எல்லா சக்திகளுக்கும் மூலம். சரிங்களா? அப்ப அந்த எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியினுடைய வெளிப்பாடு தான் இந்த பெண்மை. இந்த பெண்மை நினைச்சதுன்னா குப்பையில இருக்கிறது கோபுரத்திலையும் ஏத்துமாமா. அது நினைச்சிருச்சுன்னா கோபுரத்துல இருக்கிறதும் குப்பையில வந்து விழுமாம். முழுக்க முழுக்க மனோசக்தியை அதிகமாக கொண்டவர்கள் நீங்கள் தான், பெண்கள் தான். புரியுது? நீங்க ஆண்களுக்கு உடல் பலம் அதிகம், பெண்களுக்கு மனோபலம் அதிகம்னு சொல்றாங்க. அதை கூட நான் ஏத்துக்க மாட்டேன். பெண்களுக்கு தான் உடல் பலமும் அதிகம். வேட்டையாடி உணவை உண்ட பெண்கள் இருக்கிற இனம் இருந்த இனம் இது. இன்னும் பல உயிர்கள்ல பெண் உயிர்கள் வேட்டையாடுறத, பெண் சிங்க வேட்டையாடுறதெல்லாம் நீங்க பார்த்துருக்க. ஆண் சிங்கத்துக்கு நிகரா, அதை விட ஒருபடி மேல போய் அது வேலை செய்யும். சரிங்களா? பெண் ஆண் என்று பேதம் இல்லாமல் எல்லாம் என்று ஒன்றாக வாழ்ந்த சமுதாயம் தான் சமுதாயம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஒரு குழந்தை என்று ஒன்று உருவாகும் போது அந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அந்த குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும், அதை யாரால செய்ய முடியும் அப்படின்னு வந்தப்ப அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவள் பெண். நல்லா புரிஞ்சுக்கோ, அங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவள் பெண். ஆனால சாத்தியம் இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள். அதனாலதான் அந்த பெண்களை வீட்டில இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய பெரும் வேலையை கொடுத்தார்கள். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க.
சம்பாதிக்கிறது பெரும் வேலை அல்ல. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிச்சைக்காரன் பீக் அவர் 1 hour 1000 rupees சம்பாதிச்சிருவான். பிச்சைக்காரன் சம்பாதிச்சிருவான். 100 பேர்கிட்ட 10 rupees வாங்கினா 1000 rupees ஆச்சு. சம்பாதிக்கிறது இங்க பெரிய விஷயமே கிடையாது, புரியுதா? ஆனால் குடும்பத்தை நடத்துவது மாபெரும் செயல். நீங்க பெண்களே அதை பெரும் செயலாக நினைத்து செய்வதாக தெரியவில்லை. இதை போற்றத்தக்க செயலாக, மிக உயர்ந்த உன்னதமான இறை சேவையாக நினைத்து எத்தனை பெண்கள் செய்கிறீர்கள் என்பது எனக்கு இன்னும் அது உடன்பாட்டுக்கு வரல. அப்ப பெண்களுக்கு பெண்ணினுடைய பெருமையை, உங்களுடைய பெருமையை சிறப்பை உணர்த்துவதற்காக இன்னும் ஆண்களுக்கும் சேர்த்துதான், ஆனா மிக முக்கியமாக பெண்களுக்கு. ஏன்னா பெண்களுக்கு யாரே எதிரியாக இருக்கிறார்கள் என்று இந்த வாழ்க்கையில சிந்தித்தா பெண்களுக்கு பெண்களே எதிரியாக இருக்கிறதைத்தான் பல இடங்களிலே பார்க்கிறோம், பல இடங்களிலே பார்க்கிறோம். அதற்கான காரியங்களை நம்ம கண்டறிந்து களையாவிட்டால் நிச்சயமாக குடும்பம் அமைதியாக இருக்காது, ஊர் உலகமும் அமைதியாக இருக்காது. எந்த இடத்திலே பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அந்த இடம், அந்த இடத்திலே 16 செல்வங்களும் நிறைவாக சேரும் என்று சொல்கிறார். பெண்களுடைய மகிழ்ச்சி தான் இந்த பிரபஞ்சத்திலே அனைத்து செல்வங்களையும் ஈர்க்கக்கூடிய சக்தி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் நீங்க மகிழ்ச்சியா இல்லைன்னா அந்த வீட்டுல ஆண் எத்தனை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அந்த வீட்டுல நிம்மதி வராது, அமைதி வராது, சந்தோஷம் வராது, நிறைவு வராது. எல்லாம் உங்க, நீங்க தான் பேஸ். தேனியிலே ராணி தேனி தான் பேஸ். அது மாதிரி ஒவ்வொரு வீட்டிலுமே பெண்கள் தான் பேஸ். உடல் ஆற்றலில் கூட ஆண்களுக்கு தான் அதிகம்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, விஞ்ஞான பூர்வமா நிரூபிச்சுட்டாங்க. உடல் ஆற்றலில் கூட ஆண்களுக்கு அதிக சக்தி கிடையாது, புரியுதா இல்லைங்களா? எப்படி சார் சொல்றீங்கன்னா, பிரசவ வலியை ஆணிடம் கொடுத்தால் ஆண் இறந்து விடுவான். இது சயின்டிபிக் ப்ரூவன். வலிக்கு, நம்ம உடம்புல தாங்குற வலிக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அந்த அளவுக்கு மேல போய் அந்த மேல போய் அந்த அளவு. சாரிங்க, ரெக்கார்டிங் போடலையா? நானாமா? போட்டேனான்னு தெரியுமா? போடல, இப்பதாங்க போட்டிருக்கேன், கிளவுட்ல போட்டிருக்கேன். பரவாயில்ல, நீங்க போட்டுக்கிறீங்களா? கட் பண்ணி போட்டு. நான் போட்டுக்கிறேன், மன்னிக்கணும். ஆமா, இல்லாட்டி விட்டுருங்கம்மா, நம்ம அந்த இதுல இருந்து யூடியூப்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோமா. சரிங்க, சாரி சாரி, பை. ஓகே, நன்றி, மன்னிக்கணும் அன்பர்களே. அதாவது ஒரு ரிசர்ச் பண்றாங்க, நம்ம உடல்லே வலியை தாங்கக்கூடிய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. வலி இருக்குல்ல, அந்த வலி கொஞ்சம் வலிக்குது, நிறைய வலிக்குது, உயிர் போற மாதிரி வலிக்குதுங்க. அந்த வலிக்கு ஒரு அளவு இருக்கு. அந்த அளவு டெஸ்ட் எடுத்தவங்க, ஒரு ஆணுக்கு வலியை தாங்குற வல்லமை அதிகமா, பெண்ணுக்கு வலிமை தாங்குற, பெண்ணுகளுடைய உடலிலே தான் வலியை தாங்குற வலி அதிகமா இருக்கு. அது இயற்கையோட படைப்பு. அதனாலதான் மகரிஷி சும்மா சொல்லல, இது இந்த வரிகளை பெண்கள் டெய்லியும் காலையில எந்திரிச்சு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். எல்லற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? அவனுடைய ஆற்றல் எப்படிங்க? எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன? இவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்றதொரு திருவழியாய், எல்லா உயிர்களும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய், இறை வழியாய், தெய்வீக வழியாய். எப்படி படிச்சிருக்கானாமா? வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. எப்படிங்க? வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர்? மகிழ்ச்சி கேட்க, வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளமறிந்தோர் எத்தனை பேர்? யாருக்கு புரியுது? யோசித்து பாருங்க. இறைவனுடைய செயல் என்ன? உயிர்களை தோற்றுவிப்பது, உயிர்களை காப்பது. யாருடைய பணி? இறைவனுடைய பணி. பிரபஞ்சத்தையே தோற்றுவித்து காத்து கொண்டிருக்கிற அந்த இறை ஆற்றல்
உயிர்களை தோற்றுவித்து பாதுகாக்கக்கூடிய பணியை யாரிடம் ஒப்படைத்திருக்கிறதுனா பெண்ணினத்திடம் ஒப்படைத்திருக்கிறது. இதை விட ஒரு பெருமை உங்களுக்கு என்ன வேண்டும்? ஏன் ரொம்ப சின்னத்தனமா அவங்க என்னை பாராட்டல, இவங்க என்னை பாராட்டல, அவங்க என்னை மதிக்கல, இவங்க என்னை மதிக்கல, அவங்க எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, இவங்க புறக்கணிக்கிறாங்க? இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டவர் நீங்கள். இது முகஸ்துதிக்காக சொல்ல, சத்தியத்தை பேசுகிறோம். எனக்கு அந்த தகுதி கிடையாது. ஒரு உயிரை 10 மாத காலம் சுமந்து இந்த தரணியை விடக்கூடிய சக்தி என்னிடம் இல்லை. ஒற்றுக்கொள்கிறோம். இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்களை அங்கீகாரத்திற்காக தேடுகிறீர்கள் என்பதுதான் இந்த சப்ஜெக்டோட நோக்கமே. இறைவன் பார்த்திருக்கான், பெண்ணுகிட்ட கொடுக்கலாமா ஆணுகிட்ட கொடுக்கலாமா இந்த விஷயத்தை, இவங்கிட்ட கொடுத்து சரியா வராது. ஆண்டம் பெரிய மைனஸெல்லாம் நிறைய இருக்கு, சரிதானுங்களா? பெண்ணிடம் பல சிறப்புகள் இருக்கு, பல பல சிறப்புகள் இருக்கு. அன்னைக்கு ஹீலர் மகேஷ்குமார் ஐயா கூட சொன்னான், ஒரு பெண்ணினுடைய மூளை எப்படி செயல்படும். ஆண்களை மூட ஒரு பாக்ஸுக்குள்ளதான் செயல்படுமா, பெண்ணின் மூளை ஒரு செகண்ட்ல பல ஆயிரக்கணக்கான செய்தியை கனெக்ட் பண்ணி செயல்படும். மல்டி டேலண்ட், என்னங்க மல்டி டேலண்ட், எங்கேயும் போய் நீங்க பார்க்க வேண்டாம். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், காலையில இருந்து மக்களுடைய செயல்பாடை மட்டும் கவனிச்சு பாருங்களேன். 3 அழுப்பு இருக்கு, ஒண்ணுல சாப்பாடாகும், ஒண்ணு சாம்பாராகும், ஒண்ணுல ரசமாகும். அந்த பக்கம் காய்கறிக்காரர் வந்திருப்பாரு, இந்த பக்கம் பால்காரர் வந்திருப்பாரு, இந்த பக்கம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும், அந்த பக்கம் வீட்டுக்காரர் ஆபீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாரு, உப்பு போடுறவன் வருவான். இப்படியே 100 வேலை அங்க வந்துட்டே இருக்கும். நடுவில் யாராச்சும் போன் பண்ணுவாங்க, ஏதாவது அந்த செயல் எந்த இடத்துலையும் பிசகாம நடக்கும். ஆண்களை காலையில் இந்த வேலையை செய்ய சொல்லுங்க, டென்ஷன் ஆகி செத்துருவோம், டென்ஷன் ஆகி வண்டை வெடி செத்து போயிடும், செய்யவே முடியாது அவனால. புரிஞ்சுக்கோங்க, இது எல்லாம் புரியணும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். ஆண்களுக்கு புரியணும், சரிதானுங்களா? ரெண்டு பேருக்கும் அது புரியணும். அப்ப எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன? எப்போதும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தார் அற்புதமே. வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வரம் அறிந்தோர் எத்தனை, வாழ்ந்து வரும் ஆண்களில் சொல்லல மகரிஷி, வாழ்ந்து வரும் மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இவ்வுலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில். யோசித்து பாருங்க மகரிஷி, அடிக்கடி இந்த ஒரு கேள்வியை கேட்பான். உலகத்துல இப்ப 850 கோடி மக்கள் இருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, 850 கோடி மக்கள் இருக்கு. இதுல 425 கோடி பெண்கள் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும், 99.9% வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆள் ரெண்டு ஆள், நீங்க எந்த மக்கள் தொகை வேணா எடுங்க, இந்தியாவோட மக்கள் தொகை எடுக்க 100 கோடினா 50 கோடி பெண்கள், 50 கோடி ஆண்கள் இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகை 7 கோடினா 3.5 கோடி பெண்கள், 3.5 கோடி ஆண். இது வந்து குழந்தை இன்னைக்கு பிறக்கிறது இல்லை, ஆண்கள் தான் பிறக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க இயற்கையில் அதையெல்லாம் தடுக்கவே முடியாது. இயற்கையை நீங்க என்ன பண்ணாலும் மாற்றவே முடியாது, அதை பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், உலகத்தே 850 கோடி பெண்கள், 850 கோடி மக்கள், 425 கோடி பெண்கள், மிச்சம் இருக்கிறவங்க யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மிச்சம் இருக்கிறவங்க யாருன்னு சொன்னா நம்ம என்னன்னு சொல்றோம், பொதுவா மக்கள் என்ன சொல்றோம், ஆண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. ஆனா மக இதை ஞானியோட சிந்தனை பாருங்க, ஒரு ஞானியோட சிந்தனை எப்படி இருந்தா, மிச்சம் இருக்கிற 425 கோடி பேர் இந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. நான் இதையெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு, என்னடா இவர் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, சரிதாங்களா? மிச்சம் இருக்கிற 425 கோடி ஆண்கள் இல்ல, இந்த பெண்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள், என்ன ஒரு 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 மிராக்கிளான ஒரு
மெசேஜ் தெரியுங்களா, இதெல்லாம் நல்லா கேட்டு அப்படியே ஆடி போன செய்தி. இதெல்லாம் இந்த மேல சொன்ன அந்த பேரா கீழே சொன்னதெல்லாம் அதெல்லாம் கேட்கறப்பவே நம்ம ரொம்ப கோணி குறையும் போயிட்டோம். என்னடா இப்படியா, இதெல்லாம் தெரியாமயே இத்தனை நாள் வாழ்ந்து புரியுதே. அதனாலதான் சொல்றாங்க, பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பையனில் வேறென்ன பெருமை எடுத்து சொல்வதற்குன்னு முடிச்சுட்டாரு மகரிஷி. இதை விட பெருமை என்னத்தையா சொல்றதுக்கு என்னையா இருக்கு? அத்தனை பேர் இந்த அம்மா போட்ட பிச்சை, பெண்கள் போட்ட பிச்சை எல்லாமே. அந்த பெண்ணை கர்ப்பம் தரிக்க மாட்டேன், குழந்தைய காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சிருந்தா உலகத்துல உயிர்களே கிடையாது. நீங்க போட்ட பிச்சை தான் இந்த உலகமே. அப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்க. நீங்க கொடுக்கற இடத்துல இருக்கிறீங்க, ஆனா அந்த உயர்வு உங்களுக்கு புரியல, வாங்குற இடத்துக்கு மாறுறீங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனைப்படாதீங்க. அந்த ஆண் சமுதாயம் பண்ண மிகப்பெரிய துரோகத்துக்கு பெண்ணினத்துக்கு சரிதான பெரிய பயத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடுச்சு. சரிதானா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வள்ளுவர் என்ன சொல்றாரு, தற்காத்து தற்கொண்டான் பேணி, தற்காத்து தற்கொண்டான் பேணி, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்து சொற்காத்து சோர்வு இழாழ்ங்கிறான். சும்மாவல்ல எழுதுல, அவ்வளவு வலிமை வல்லமே உங்ககிட்ட கொடுத்துருக்கான். ஜீசஸ் ஒவ்வொரு அந்த பைபிள்ல சொல்றாங்க, இறைவன் ஒவ்வொரு உயிர்களாக படித்துக்கொண்டே வருகிறார். சரிதானுங்களா, பெண்ணை படைப்பதற்கு மட்டும் நீண்ட நாட்டை எடுத்துக்கொள்கிறார். பைபிள் இருக்கு, போய் பாருங்க. ஏன் சாமி இதுக்கு மட்டும் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு சிறப்புகள் அப்படின்னா, அது பைபிளை பேசுது, அது ஒரு பெரிய வசனமே இருக்கு. ஏன்னா இவ இத்தனை பிரச்சனையை தாங்கணும், எவ்வளவு வழி வந்தாலும் வைக்கணும், சரியான இத்தனையும் தாங்கி இவ போராடி வரணும், அதனால இவை சிறப்பா நான் படைக்கிறேன்னு பைபிள்ல. எனக்கு தெரிஞ்சு இறைவனுடைய உச்சகட்ட தன்மாற்ற படைப்பு மனித இனம்னா, அந்த மனித இனத்திலே மிக உயர்ந்த படைப்பு பெண்ணினம். மாற்று கருத்தே கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன், முகஸ்துதி கிடையாது இது, பெண்களை பற்றிய சத்தியத்தை உண்மையை பேசிக்கொண்டு மகரிஷி அவர்கள் பேசினதை எடுத்து பாருங்க. பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய பெண்ணின் பெருமையை படிங்க, ஓஷோ எழுதிய பெண்ணின் பெருமையை படிங்க. எத்தனை பெண்களுக்கான பெருமைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோ. முதல் உங்களுடைய பெருமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமது பெண்களுடைய பெருமையை நாம் உணர்வு. அது எப்படிங்க, இது ஒரு பெண் அடிமையா இருக்கணுமாமா? ஒரு பெண் அடிமையா இருக்கணுமாமா? அவங்களுக்கு பிறக்கிற அந்த குழந்தை வீரனாக இருக்கு, என்ன சாத்தியம் இது? எப்படி சாத்தியம் இது? அந்த பெண்ணுக்கு சுதந்திரம் கிடையாது, பெண்ணுக்கு விரும்பியதற்கான வாய்ப்பு வசதி கிடையாது, அவள் இரண்டாம் தரமாக இருக்கணும், புரியுதானீங்களா? அவளுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பறிக்கப்படும், அவர்கள் அவர் அடிமைத்தனமா இருக்கணும். இன்னைக்குமே சொல்லுங்க, ஒரு இடத்துக்கு ஆண்கள் நினைச்சா போக முடியும், பெண்கள் நினைச்சா போக முடியுமா? இன்னைக்கு சொல்லுங்க பாப்போம், போக முடியுமா? நீங்க உங்க வீட்டுக்கார பர்மிஷன் கேட்டாரு, புரியுதுங்க? எங்கே வேணாலும் ஆன்மீக ஒரு ஆழியா இருக்கு போகணும்னா அந்த பெண்கள் எத்தனை சிரமப்பட வேண்டியதா இருக்கு? அப்படி என்ன உனக்கு அதிகாரம் ஆணுக்கு? ஒரு பெண்ணு தான் உன்னை பெத்து வளர்த்தா? சரிதான, பெண்ணு தானே பெத்து வளர்த்தி ஆளாக்கி விட்டா? சரிதான, அப்ப என்ன அந்த பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்காது? என்ன பழக்கம் நம்ம கிட்ட? என்ன ஒரு கேவலமான பழக்கம் அது, யோசித்து பாருங்க. அதான் பெரியார்ட்ட போய் கேட்பாங்களாமா, ஒருத்தர் சொன்னாராமா, என்னுடைய மனைவிக்கு நான் எல்லா சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராமா. இதான் பெரியார் அவங்க அவரை வந்து பெருமைப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி, என் மனைவிக்கு என்ன சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கேன். பெரியார் திட்டினாராமா, நீ என்ன வெங்காயம் பெருமை சுதந்திரம் கொடுக்கறது? அவர் பேசுவாரு, நீ என்னடா வெங்காயம் சுதந்திரம் கொடுக்கறது, நீ யார் முதல்ல? சரிதானே, யார் முதல்ல அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது? நீ சுதந்திரம் கொடுக்கறனாலே நீ அவளை அடிக்க வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீ யார் அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கறது அப்படி கேட்டாராமா பெரியார்?
பெரியார்கிட்ட போய் கேட்பாங்க. பெரியார் பெண்ணா பெண்ணு அடிமைத்தனத்துக்கு பயங்கரமான ஒரு எதிர்ப்பான ஒரு போராளி. அவரை பத்தி சில பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, அதை பத்தி எல்லாம் விடுங்க. பெண்களை பற்றி ஒரு பெரு வெளிப்பாட்டுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணி தான். அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, பெண்ணுக்கு எப்படிங்க மரியாதை கொடுக்கறது, மதிப்பு கொடுக்கறது? அவர் சொன்னார் பாருங்க, சிம்பிளா சிம்பிளா சொன்னார், அடுத்தவன் பொண்டாட்டிக்கு கொடுக்கற மரியாதை உன் பொண்டாட்டிக்கு கொடுறா போதும் அப்படின்ட்டு, அவ்வளவுதான். இது கேட்கிறப்ப ஏதோ நான் சாதாரணமான விஷயமா தான் கேட்டேன், ஆனா உள்ளார்ந்து சிந்திச்சா பயங்கரமா ஒரு 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 எழுச்சி நமக்குள்ள வருது. அது சார் அடுத்தவன் முன்னாடி கொடுக்குற மரியாதை. ஒரு வீட்டுக்கு போறீங்க, சாப்பிட்றீங்க, சாப்பாடு போடுறாங்க, சாப்பாட்டுல உப்பு இல்லை, சாம்பார்ல உப்பு இல்லை, இப்ப என்ன சொல்லுவீங்க நீங்க? அம்மா உப்பு கொடுங்கன்னு சொல்லுவீங்க, சரிங்களா? இல்ல மரியாதை அப்படியே சாப்பிட்டு வழக்கமும் உங்ககிட்ட உண்டு, சரிதானுங்களா? அப்ப அதிக சொல்றாரு, இதே விஷயம் உன் வீட்டுல நடந்தா நீ என்னையா பண்ணுவேன்னு கேக்குற. என்ன பண்ணுவோம்? எல்லாம் பண்ணுவோம், பாயிருக்கு கையிருக்கு எல்லாம் பண்ணுவோம், சரிதானா? அடுத்தவன் பொண்டாட்டிக்கு கொடுக்குற மரியாதைய ஓம் பொண்டாட்டிக்கு கூட தெரியலையே, நீ எப்படி வந்து நல்ல மனிதனா நல்ல கடவுனா இருப்ப? யோசித்து பாருங்க, மிகப்பெரிய சிந்தனைக்குரிய கேள்வி இது, சாதாரண கேள்வி அல்ல. நம்முடைய பெண்களை, நம்ம வீட்டு பெண்களை நாமளே மதிக்கிறது இல்லை, அந்த பெருமையை நாம ஒன்னும் உணரல, சரிதானுங்க? அதான் பாடுவாரு, பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள், பெண்ணினத்தை அவமதித்து பெருமை பெற நினைத்தவர்கள் பெரும் பாவ சுமையேற்று பெற்ற துன்ப உலக அறியும். பெண்ணினத்தை யாரெல்லாம் அவமதிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அத்தனை பேரும் பெரும் பாவ சுமையேற்று பெற்ற துன்பம் உலக அறியும். எண்ணி எண்ணி பெண் பெருமை, எப்படி எழுதணுமாங்க? எண்ணி எண்ணி பெண் பெருமை ஏற்றி புகழ்ந்தே எழுதி இன்பமுற்றார் இவ்வுலகில் இறைவனை போல் என்றும் உள்ளார்கிற சான்ஸே இல்லை. எப்படி பேசணுமாமா? பெண்ணினுடைய பெருமை அப்படி பேசணும், அப்படி பேசணும். இல்ல விவேகானந்தர்கிட்ட போய் கேட்கிறாரு, என்னதான் நீங்க பெண்களை பத்தி பேசினாலும் நீங்க பெண்களை அடிமையா தானே வச்சிருக்கீங்க அப்படின்னு, சரிதானுங்களா? அதுக்கு அவர் சொன்னாராமா, உங்க நாட்டுல பெற்ற அம்மாவை தவிர மற்ற அனைவரையுமே நீங்க பார்ப்பீங்க, மனைவி போல பார்ப்பீங்க. அந்த நாட்டு கலாச்சாரம் அப்படி. எங்கள் நாட்டிலே, சரிதானா, கட்டிய மனைவியை தவிர அனைவரையும் அம்மா போல பார்க்கிறோம். யார் உயர்ந்தவர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள்னு சொன்னார். எவ்வளோ பெரிய புண்ணிய தேசம் இது, பெண்மைக்கு எவ்வளோ ஒரு உயர்வை கொடுத்த ஒரு உயர்ந்த தேசம் அப்படிங்கிறத நம்ம புரியணும். அப்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, பெண்ணின் பெருமை நிறைய பேசலாம், சரியாங்களா? அது ஒரு கடல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட், பேச பேச முடியாது, அந்த ஆர்வம் நமக்கு குறைய. நான் உன்னை சொல்லிடுறேன், இந்த பெண்ணின் பெருமையில இந்த ஒரு செய்தி வரலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் நிறைவுறாது. முடிஞ்சா இன்னொரு நாள் கூட இதை பத்தி நம்ம சிந்திப்போம், நீங்க உங்களுக்கு புரிதல் வரணும், சரியாங்களா? ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளா சொல்ற ஒரு விஷயம். நான் இதே பெண்கள்கிட்ட சில மைனஸ் இருக்கு, அதை பத்தி நான் பேசுறேன், இன்னைக்கு வாய்ப்பு இருந்தா பேசுவேன், இல்லாட்டி இன்னொரு நாள் பேசுவேன். அந்த சில மைனஸை மட்டும் உங்கட்டுறது வெட்டீங்கன்னா நீங்க தங்கம் மாதிரி இருப்பீங்க. ஆனா இந்த சமுதாயம் உங்களை அப்படியே அந்த இடத்துல உங்களை உண்மையாலுமே அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. இந்த சமுதாயம் உங்களை பிளான் பண்ணி என்னென்ன வெளியே வந்துருச்சு அப்படின்னா ஆண் என்ன இருக்காது. ஐயோ, உங்களோட பவர் சொல்லி மாளாது, அவ்வளோ பெரிய பவர் உங்களோட பவர். நீங்க மட்டும் வெளிப்பட்டுட்டீங்கன்னா ஆணுக்கு வேலையே இருக்காது, அவன் டம்மி பீஸ் ஆயிடுவான். அவங்களுடைய சக்தி வெளிப்படுத்தாம உங்களுடைய ஆற்றலை எல்லாம் வேற பக்கம் ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டான். பெண்களுக்கு அது புரியாததுனால அதுதான் ஏதோ பெருசோன்னு நம்பி நீங்க அதுக்குள்ள போய் விழுந்துட்டீங்க.
இதுதான் இப்ப இருக்கிற சத்தியம். நீங்க மட்டும் மேல வந்துட்டா முடிஞ்சது. ஆண்டினமே வந்து உண்மையாலுமே ஒண்ணுமில்லாம அவ்வளவு ஆற்றலும் அவ்வளவு அறிவும் அவ்வளவு நுட்பமும் அவ்வளவு திறமையும் உங்களுக்குள்ள இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, படிக்கிறதுல பெண்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாதே. எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா படிப்பு இல்லாத ஒரு சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இன்னைக்கு பல இடத்துல ஆண்களை நீக்கிட்டு பெண்களை பணியமர்த்துறாங்களே, என்ன காரணம்? எந்த பிரச்சனையும் இருக்காது. அவனால எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, பெருமை இருக்கு. சரிங்களா? அப்ப ஒண்ணு சொல்றேன் பாருங்க, நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, பெண்ணுடைய பெருமைய விதத்தை பேசலாம். ஒரு மனைவியாக இருக்கிற பெண்ணுடைய பெருமையை பேசலாம், ஒரு அன்னையாக இருக்கிற பெண்ணுடைய பெருமையை பேசலாம், ஒரு சகோதரியாக இருக்கிற பெண்ணுடைய பெருமையை பலவாறு பேசலாம். சரிங்களா? சமுதாயத்திற்கு நிலையில பேசலாம். இப்ப நான் ஒரு அன்னையினுடைய பெருமையை அவங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன், உண்மையா சொல்ல முடியாது என்னால முயற்சி. ஒரு அன்னையினுடைய மேன்மை எவ்வளோ, ஒரு அன்னையினுடைய சிறப்பு எவ்வளோ, பெண்மையினுடைய உயர்வு தாய்மை அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, தாய்மை தானே பெண்மையினுடைய உயர்வுன்னு சொல்றோம். உண்மையாலுமே சொல்ற நண்பர்களே, ஆண்களை விட பெண்கள் ஞானம் அடைவது மிக மிக எளிது, மிக மிக எளிது. ஏன்னா தாய்மை அப்படிங்கிற பண்பு இறைமைக்கு ரொம்ப நெருங்கிய பண்பு, ரொம்ப நெருங்கிய பண்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இறை தன்மைக்கும் தாய்மைக்கும் ஒரு சின்ன கேப் தான் இருக்கு. ஆணுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. அவன் இறைவனை அடையணும்னா நீண்ட நேரம் பயணிக்கணும், நீண்ட தூரம் பயணிக்கணும். ஆனா பெண்கள் அப்படி அல்ல. பெண்கள் நினைத்தா அடுத்த சனம் இறைமைக்குள்ள பயணிக்க முடியும். ஏன்னா நீங்க தாய்மை அப்படிங்கிற இறைத்தன்மையினுடைய 90% பண்புக்கு பக்குவத்துக்கு இயற்கை உங்களை அனுப்பிச்சிருச்சு. அந்த 10% உங்களுக்கு தெரியல, அதனாலதான் நீங்க இறைவனை அடையிறதுக்கே இவ்வளவு போராடுறீங்க. நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மகான் சொல்றாரு, பெண்கள் தியானம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? நீங்கள் ஞானம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க வாழ்றதே இந்த சமுதாயத்தில் தான். யோசித்து பாருங்க, மகரிஷி அழகா சொல்றாரு பெண்ணின் பெருமையில. ஒரு கவி, நல்ல கவி, பெற்றோரை பிறந்த அகத்தை, அந்த ஒரு கவி போதும், பல கவி எழுதியிருக்கார். மனைவியோட பெருமை எழுதுறார், பெற்றோரை பிறந்த அகத்தை பிறந்த ஊரை விட்டு, பெற்றோருக்கு பிறந்த வீட்டை விட்டு பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையறம் ஆற்றும், பிரிந்து வந்து இந்த உலக நன்மைக்காக, இந்த குடும்ப நன்மைக்காக பெருநோக்கில் என்ன செய்யறாங்க, கடமையறம் ஆற்றும், கர்மயோகம் செய்கிறார். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆண் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த அந்த பெண், சரிதானுங்களா, ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு அடிமை போல நடத்தப்படுகிறாள் பாருங்களேன். என்னையா கொடுமை இது, மகரிஷி கேக்குறாங்க. இது பணம் கொடுத்து வேற அனுப்புறாங்களாமா, என்ன ஒரு கேவலமான சமுதாயம் இது. பெண்ணை கொடுக்கறதே பெருசு, 25 ஆண்டுகள் பெற்று வளர்த்து ஆளாக்கி அந்த பெண்ணை கொடுப்பதற்கு அவன் தான் கோடி கோடியா பணம் கொடுத்து கல்யாணம் ஒரு காலம் இருந்தது. நீங்க இதை தப்பா எடுத்துக்காதீங்க, இப்படித்தான் காலம் இருந்தது. பெண் கொடுப்பவர்களுக்கு பணம் கொடுத்து பெண்ணை பெற்றுக்கொள்ற சமுதாயம் தான் இருந்தது. இன்னைக்கு மொத்தமா இந்த சொசைட்டில இருக்கிற சிலருடைய ஒரு தவறான எண்ணத்தால் செயலால் இன்னைக்கு சமுதாயமே மாறி அறிஞ்சு கிடக்கு. தத்து கொடுக்கறதுன்னு சொல்றாங்களே மகரிஷி, அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா எதிர்த்திருப்பார் மகரிஷி. சரிங்களா? பலர் முன்னல் தத்தம் செய்ய பல அறிஞர்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கீங்க, உங்களுக்கு அறிவே கிடையாதா? ஒரு பெண்ணை தத்தம் செய்யறான், எனக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தத்தம் செய்யறான் அப்பா கல்யாணம் பண்றப்ப, இது எந்த நீதிக்கு பொருந்தும்னு பாருங்க, எந்த நீதிக்கு பொருந்தும்? புரியுதா நீங்க? அப்ப பெற்றோரை பிறந்த பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில்
கர்மயோகம் செய்து கொண்டிருக்கிற பெண்கள் தனக்கென எதையும் செய்யறது இல்ல. இதுக்கு மேல என்னங்க ஞானத்தினுடைய வெளிப்பாடு தேவை? எது ஞானம்? பிறருக்காக வாழ்வதே ஞானம். அந்த பெண் யாருக்காக வாழ்றா? கணவனுக்காக, குழந்தைகளுக்காக, மாமனார் மாமியாருக்காக வாழ்ந்து சாகிறாள். அவள் தியானம் செய்ய வேண்டிய அவசியமே, அவள் செய்வதே தொண்டு. அவள் வாழ்க்கையே தொண்டிற்காக படைக்கப்பட்டது. பிறரை காப்பதற்காகவே இறைவன் எடுத்த வடிவம். அங்கீகாரம் தேடாதீங்க. கர்மா இவன் பாராட்டில, இவன் பாராட்டில, அவன் மெச்சில, இவன் மெச்சில, அவன் சொல்லிட்டு சொல்ற எவனும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு இறைவன் சொல்ல போலாது. நீங்கள் உயர்ந்த படைப்பு, சிறந்த படைப்பு. மனித உயிர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் தோற்றுவித்து காத்து அவர்களுக்கு தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய சக்தி நீங்கள். அப்ப இந்த உயிர்களை பாதுகாத்து பராமரிப்பதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் நீங்கள். உங்களை யார் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. கெஞ்சாதீங்க, கேவலமா நினைக்காதீங்க. அவன் என்னை பார்க்கல, இவன் என்னை பார்க்கல, எவன் இல்லாட்டினாலும் உங்களால் வாழ முடியும். உங்களுக்குள்ள அவ்வளவு ஆற்றல் சக்தி இருக்கு. எத்தனை குடும்பத்தை பார்த்துருக்கிறோம், ஆண் தவறி ஒரு பெண் அந்த குடும்பத்தை எப்படி ஏத்துக்கூட நிறுத்திருக்கிறான். பாக்குறமில்ல கண்ணுக்கு முன்னாடி. ஒரு பெண் தவறி ஒரு ஆண் நிக்க முடியுமா? அடுத்த நாளே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறான். நிக்க முடியாது அவனை. புரியுதானீங்களா? ஆண் போன எத்தனை பெண்கள் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட பலமா இருக்காங்க. பெண் போய் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. முடியாது அவனால. அப்ப உங்களுடைய பலம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சட்டி பானை கழுவுறதுன்னு கேவலமா பேசாதீங்க. ஏனாலே அதை செய்ய முடியாது. சட்டி பானை கழுவி உனக்கு துவைச்சு போட்டு உங்க குழந்தைய பார்த்து அது இது வலிச்சு போட்டு இதுக்காக நான் வந்தேன். அதுக்குதான் நீங்க வந்தீங்க. அதுதான் இறைவனுடைய பணி, அதுதான் தெய்வீக பணி, அதுதான் இறை பணி. புரியுதானே? உங்களுடைய குணம் அப்படி இயல்பிலேயே அமைக்கப்பட்டிருக்குது. உங்களுக்கு இயல்பிலேயே சகிப்புத்தன்மை அதிகமா இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லாட்டி ஒரு பெண்ண ஒரு குழந்தையோட ஆய வலிச்சு நீங்க போட முடியாது. வலிச்சு போட பார்ப்போம். சளி அப்படியே சிந்தி வீச முடியாது உங்களால. அந்த சகிப்புத்தன்மை உங்களுக்கு இறைவன் கொடுக்கலனா? இறைவன் கொடுத்துட்டான் பாருங்க. யாராலும் கொடுக்க முடியும்? சரிதானே? இந்த பெண் ஒவ்வொரு முறையும் சொல்றாளே, தோசை சுட்டு அவர் வர சொல்றாரு. அவர் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வர்றாரு, ரெண்டு தோசை சுட்டாச்சு, மூணாவது தோசை சூடா ஆயிட்டு இருக்குது. அந்த பெண்ணுடைய முதல் வார்த்தை, அந்த ரெண்டு தோசை வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சூடா சாப்பிடுங்க. இந்த தன்மை ஒரு ஆணுக்கு வந்துருமா? வந்துருமா சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு விட்டு கொடுக்கும் தன்மை இயல்பிலேயே இருக்கு, சகிப்புத்தன்மை இயல்பிலேயே இருக்கு, தியாகத்தன்மை இயல்பிலேயே இருக்கு. இயல்பிலேயே இறைவனுடைய மொத்த அம்சத்தையும் பெற்றவர். புரிந்து கொள்ளும். நீங்கள் இந்த உயிர்களை காப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள். புரியுது? நான் உயர்த்தி எல்லாம் பேசல, நீங்க உண்மை யோசித்து பார்த்துட்டு அப்படி சொல்லுங்க. சின்ன பிரச்சனைனா ஆண் முடிஞ்சிருவான், கலங்கிடுவான். சரிதானுங்களா? இதாலத்தை பத்தி எவ்வளவு பேரும் எழுதி வச்சிருக்காருன்னு போய் படிங்க. சரியானுங்களா? படிக்கணும். அப்ப அந்த பெண்ணுடைய பெருமைய நான் சொல்லிடுறேன். ஒரு தாய்மைய நீங்க என்னதான் உணர்ந்தாலும் தாய்மை உணரலைன்னா அந்த பெண்மையை வந்து உணர முடியாது, உணரவே முடியாது. நாம எப்ப ஒரு தாயாக மாறுகிறோமோ அப்பதான் முழுதா தெரியும். ஆண்களுக்குமே எப்ப அவர் ஒரு உண்மையான தந்தையாக மாறுகிறாரோ அப்பதான் அவருக்கும் புரியும். அது வரைக்கும் நான் இவ்வளவு நேரம் பேசுறேனே, இதெல்லாம் பெரிதாக புரியுமான்னு தெரியும். யோசித்து பாருங்க, ஒரு கரு உருவாகும் போது அந்த பெண்ணினுடைய மகிழ்ச்சி எவ்வளவு மகிழ்ச்சின்னு, எல்லையற்ற மகிழ்ச்சி. ஒரு கரு உருவாச்சு, நீங்களோ நானா உருவேட்டோம் இந்த அம்மா வயிற்றுக்குள்ள, நமக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். புரியுதானீங்களா? அப்படியே நம்ம வளர்றோம். அவ சாப்பிட்டு சாப்பிட்டு அவ ரத்தத்தை உணவாக உண்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ரத்தத்தை பாலாக மாற்றி தான்
உணவை எடுத்துக்கொள்கிறோம். பெண் வயிற்றில் உருவாகி, மதுரை சொல்றார், பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பருண்டே வளர்ந்து. யோசித்து பாருங்க, பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் கொடுத்த பாலுண்டே வளர்ந்து பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு. பெண் இல்லாட்டி என்ன ஆகும், என்ன ஆகும் இந்த சமுதாயம்? சரி, பெண் துணையால் வாழுகின்ற பெருமை கண்டு பெண்மையை போற்றுவோம்னு சொல்றாரு மகிழ்ச்சி. அப்ப அவ வயிற்றுக்குள்ள 10 மாதம் சுமக்கிறாளே, அவ குப்பரப்படுத்து 10 மாசம் ஆச்சு, தூங்க முடியுமா? ஒருத்தர் பார்க்கிற என்னோட மனைவி, அவ படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியல, இது சகிக்க முடியல. நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், என்னன்னா நான் கல்யாண மண்டலத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து காதல் திருமணம் தான், கல்யாண மண்டலம் அத்தை பொண்ணு தான் அவங்க, காதல் திருமணம். கல்யாண மண்டலம் முன்னாடியே நான் ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒன்னு குழந்தை பெத்துக்க கூடாது, பெத்துக்கிட்டா 10 குழந்தை பெத்துக்கணும், ரெண்டே விஷயம். அவங்க ஏங்க அப்படி அப்படின்னாங்க. அப்படின்னா எனக்கு என்னன்னா, என்னோட அறிவு கட்டி குழந்தை பெற்றம் இருந்தா முழுசா சர்வீஸ் பண்ணலாம், சமுதாயத்துக்கு 14 முழுக்க சர்வீஸ் பண்ணலாம், யாரும் குழந்தை பார்த்துக்கணும் அது இதுன்னு பெரிய வேலை நமக்கு கிடையாது, அவங்களுக்கு சொத்து சேர்க்கணும் எந்த வேலையும் கிடையாது, நம்ம பாட்டுக்கு 14 முழுக்க சர்வீஸ் பண்ணிடலாம். இல்ல குழந்தைன்னு பெற்றுக்கறன்னு முடிவு ஆயிடுச்சுன்னா, நீ ஒன்ன பெத்தாலும் நம்ம வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு வேலை செஞ்சுதான் ஆகணும், 10 பெத்தாலும் வாழ்க்கை முழுக்க வேலை செஞ்சுதான் ஆகும். சரிண்ணா, அப்ப ஒரு தெய்வீக குழந்தைய 10 குழந்தைய உருவாக்கி சமுதாயத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன அவங்களும் செய்யுங்க, சரிதானுங்களா? சரி பரவாயில்ல, ஏதோ நல்ல விஷயம் சொல்றீங்க, சரி நடக்கட்டும். ஒரு குழந்தை பிறந்தது, பிறந்தோன்னே சொல்லிட்டேன், பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், போதும் ஒன்னே போதும், ஒன்னே போதும் வேண்டாம். சரிதானுங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க பட்ட கஷ்டத்தை என்னால தாங்கிக்கவே முடியல. அது அவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்குன்னு அது வரைக்கும் எனக்கும் தெரியல. அப்புறம் ஒன்னே போதுன்னு ரொம்ப தீர்க்கமா முடிவோடதான் இருந்தா, அப்ப 2வது குழந்தை அவங்க வேணும்னு அவங்களா விருப்பப்பட்டு இது பண்ணிட்டாங்க, அதுவும் அதுலயும் கஷ்டத்தை பார்த்தேன். இந்த ஒரு தியாகத்துக்கு ஈக்குவலா என்ன நான் சொல்லிட முடியும், என்ன சொல்லிட முடியும்? சரி, நான் இதுக்கு மேல பேசினா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன், சரி போதும், நான் இதை பத்தி உங்களுக்கு இன்னொரு வகுப்புல அதை பத்தி பேசுறேன், சரிங்களா? சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பெண்களே, உங்களை தயவு செய்து நீங்கள் குறைவாக எடப்போடாது, சரிதானுங்களா? குறைவாக எடப்போடாது, எதுக்கும் பயப்படாது. பெண்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை, வீட்டுக்காரை நம்பியே இருக்கிறோமே, சரி முதல்ல அப்பா நம்பியே இருந்தோம், அதான் இந்த சமுதாயம் நமக்கு பண்ண மிகப்பெரிய துரோகம், துரோகம் பண்ணிச்சு சமுதாயம், புரியுதானுங்களா? ஆண்கள் காலடியிலேயே கிடக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க, மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. அப்பா பின்னாடியே தெரிஞ்சோம், அப்பா தான் நமக்கு செய்யணும் செய்யணும்னு, அப்பா விட்டதுக்கப்புறம் வீட்டுக்காரர் தான் நமக்கு செய்யணும் செய்யணும்னு இருக்கோம். அந்த இடத்துலதான் அம்மையாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வருது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பெண் வந்து அவங்க பையனை உரிமை கொண்டாடும் போது, தன் மகன் தன்னை விட்டு போயிடுவானோ, நம்மளை காப்பாற்ற மாட்டானோ, நம்மளை விட்டு போயிடுவானோ, அந்த அம்மாவுக்கு அதுதான் அவனை இருக்கு பிடிக்குது. பயப்படாதீங்க, விட்டுருங்க, உங்களால அவனை பெத்து வளர்த்து ஆளாக்க முடிஞ்ச உங்களால உங்களை காப்பாத்திக்க முடியும், காப்பாத்திக்க முடியும், பயப்படாதீங்க. அந்த பெண்ணுக்கும் அதே பயம், அப்பா விட்டுட்டு வந்துட்டமே, இந்த வீட்டுக்காரர் தான் நம்மளை எல்லாத்துக்கும் பாத்துக்கணும், அவருக்கு இது அவங்க அம்மாவுக்கு பின்னாடி போயிட்டாருன்னா நான் அடுத்த போயிருவேனே, பயப்படாதீங்க. இது ஒரு கேவலமான பயம், ஆற்றல் உங்களுக்கு புரியல. நீங்க நினைச்சா 10 பேருக்கு சோறு போடலாம், 10 பேர் என்ன 100 பேருக்கு சோறு போடலாம், உங்களோட ஆற்றல் அவ்வளவு இருக்கு, புரியுதா இல்லைங்களா? எதுக்கு பயப்படாதீங்க, பயம் நம்ம கொள்ற மிகப்பெரிய எதிரி. தைரியமாங்க,
நீங்க மிகப்பெரிய இறைவனோட வெளிப்பாடு. இறையாற்றல் உங்க கூட எப்பவுமே பரிபூர்ணமா இருக்கு. பர் எதுக்குங்க அவங்ககிட்ட உங்ககிட்ட எதிர்பார்க்கணும் ஏங்க? புரியுதா? நீங்க உங்களை பெருமையா நினைங்க. நான் அடுத்த வகுப்புல சொல்றேன், உங்களுக்குன்னு நேரம் ஒதுக்குங்க. நீங்க பண்ற மிகப்பெரிய தவறுல நான் பல தவறுகளை பட்டியல் வச்சிருக்கேன். அதை மட்டும் நீங்க காட்சிக்கொண்டீங்கன்னா நீங்க எங்கேயோ இருப்பீங்க. முதல் தவறு உங்களுக்கென்று நீங்கள் நேரம் ஒதுக்கிறதுதான் மாபெரும் தவறு, மாபெரும் தவறு. புரியுதா? நீங்க கணவனுக்காக, குழந்தைகளுக்காக, பெற்றோருக்காக, மாமனார் மாமியாருக்காக, மற்றவர்களுக்காக நேரம் ஒதுக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கென்று நேரம் ஒதுக்காததுதான் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. சிந்தனைக்கு எடுத்துக்கோ. சரிதானுங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி. ஒரு நிறைவான நிலையில நானே இருக்கேன். புரியுதா? நீங்க நல்ல ஏதோ செய்தியை உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நிறைவு இருக்கு, மகிழ்ச்சி. நிச்சயமா இது உங்களுக்கான புகழ்ச்சி ஆரம் அல்ல. நீங்க போய் எல்லா இடத்துலயும் முன்னிலைப்படுத்திக்கணும்னு நான் சொல்லல. அணியுமாம் சிறுமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமை என்ன பண்ணுமாமா? பணியுமாம், பணிந்து போவது பெருமை. கோபப்படுவது பெருமை அல்ல, பெருமையாக இருப்பது பெருமை. எது வீரம்? சண்டை போடுவது வீரம் அல்ல. சண்டை போட்டால் இந்த இடத்திலே அமைதி குலையும் என்று அமைதியாக செல்வது வீரம். விட்டு கொடுப்பதில் இருப்பது வீரம். சகித்துக் கொள்வதில் இருப்பது அறிவு. நம்ம மாத்தி புரிஞ்சிட்டோம். கீழே பார்த்து முதிச்சிருவான். எல்லாராலையும் விட்டு கொடுத்து போக முடியாது. மகிழ்ச்சி சொல்றான், குடும்ப அமைதியாக அதையெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நான் பேசினா பேசிட்டே இருப்பேன். நிறைவு செய்தோம். அனைவருக்கும் மகிழ்ச்சி, அனைவருக்கும் நன்றி. சரி, நான் உங்களை வாழ்த்திட்டு நிறைவு செஞ்சிடறேன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்புக்கும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தானியம் இளமை வலிவு நன்மக்கட்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுக்கு பண்பு குறையுடைமை எனும் பேர் தினாரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்க. வாழ்க்கை.